மன்னரும் மதியூக மந்திரியும். பெருவள நாட்டின் மன்னன் கிள்ளிவளவன், அவனின் மந்திரி அருஞ்சயர். அவர் சிறந்த மதியூகி. மன்னரின் கேள்விக்கணைகளை எல்லாம் தன் புத்தி கூர்மையால் அழகாக விளக்கமளிப்பார். ஒரு நாள் மன்னருக்கு பெரும் கேள்வி, கர்மா என்றால் என்ன? கர்மா பற்றி பலவித அறிஞர்கள் பலவித சொற்பொழிவுகள் நூல்கள் எழுதியுள்ளனர். ஆனால் அவருக்கு அதையெல்லாம் படிக்க விருப்பம் இல்லை. எளியரும் புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மந்திரியிடம். மந்திரியும் சரி என்று கூறி அவரின் அறிவால் அழகான குட்டி கதை மூலம் விளக்கம் கொடுத்தார். பார்ப்போமா அவர் என்ன சொன்னார் என்று. ஒரு நாட்டின் மன்னன் நகர்வலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்தபோது மன்னன் அருகிலிருந்த மந்திரியிடம், மந்திரியாரே, இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் போல் தோன்றுகிறது என்றான். அதை கேட்டு அதிர்ந்த மந்திரி அடுத்த நாள் தான் மட்டும் தனியாக அந்த கடைக்கு சென்று விசாரித்தார். அந்த கடைக்காரரிடம் யதார்த்தமாக வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தார். அதற்கு கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் கூறினான், என் கடைக்கு வாடிக்கையாளர் யாரும் இல்லை. கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர். சந்தன கட்டைகளை முகர்ந்து பார்க்கின்றனர். நல்ல மனம் வீசுவதாக பாராட்டக்கூட செய்கின்றனர். ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது என்று வருத்தத்துடன் கூறினார் கடைக்காரர். அதன்பின் அவர் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்துதான் போனார். இந்த நாட்டு அரசன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும். எனக்கு நல்ல வியாபாரமாகி என் கஷ்டமெல்லாம் தீரும் என்றார் கடைக்காரர். அவர் கூறுவதை கேட்டு அதிர்ந்த மந்திரி, நேற்று மன்னன் அவ்வாறு ஏன் கூறினார்? அதற்கு காரணம் என்ன என்று விளங்கியது. இந்த கடைக்காரரின் கெட்ட எண்ணம் தான் மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தார் மந்திரி. அவர் கடைக்காரரிடம் கொஞ்சம் காசுக்கு சந்தனக்கட்டைகளை விலைக்கு வாங்கி எடுத்து சென்று அரசனிடம், நேற்று நீங்கள் கூறினீர்களே, அந்த சந்தன கடைக்காரன் உங்களுக்கு இதை பரிசாக வழங்கினார் என்று கூறி அதை அரசனிடம் கொடுத்தார். அதை பிரித்து அந்த தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை எடுத்து நுகர்ந்த அரசன் மிகவும் மகிழ்ந்தார். அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று வருந்தினார். அரசர் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்தனுப்பினார். அரசன் கொடுத்தனுப்பியதாக வந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்துதான் போனார். அந்த பொற்காசுகளை வந்ததும் அவருடைய வறுமை ஒழிந்தது. இன்னும் அந்த கடைக்காரர் எத்தனை நல்ல அரசனை தன்னுடைய சுயநலத்திற்காக இறக்க வேண்டும் என்று தான் நினைத்தது எவ்வளவு இழி செயல் என்று மனதிற்குள் மிகவும் வருந்தி வெட்கப்பட்டார். அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாக மாறிப்போனார். இந்த கதையை தன் மன்னரிடம் கூறிய மந்திரி அவரை நோக்கி கேட்டார், மன்னர் பெருமானே, இப்போது சொல்லுங்கள், கர்மா என்றால் என்ன என்றார். மன்னரோ அதற்கு, கர்மா என்பது நமது சொற்கள் என்றார். மந்திரி இல்லை என்று தலையசைத்து மறுத்தார். நமது செயல்கள், நமது உணர்வுகள், நமது கடமைகள் என்றெல்லாம் பதில் கூறினார் மன்னர். மந்திரி பலமாக தலையை குலுக்கி கொண்டே கூறினார், இல்லை அரசே, கர்மா என்பது நமது எண்ணங்களே. அடுத்தவர்கள் மேல் நாம் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறு ஏதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும். நல்லதையே சிந்தித்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்றார். நம் எண்ணங்கள் தான் நம் கர்மா. தனியாக கர்மா என்ற ஒன்று இல்லை. என்னவாக நம்ம எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்களே நேர்மறை எதிர்மறை அதிர்வுகளாக மாறி பூமராங் போல் நம்மை நோக்கியே திரும்பி வருகிறது. நம் குழந்தைகளுக்கு எளிதாக புரியும் வண்ணம் சொல்லியிருக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளை பருவம் முதல் நாம் அவர்களுக்கு நற்பண்பை போதித்து வளர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். நம் பிள்ளைகளை நல்ல எண்ணங்களை விதைப்போம். நல் மனிதர்களாக வளர்ப்போம். நலமுடனே வாழ்வோம். வணக்கம்.